மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குடும்ப அட்டைகளுக்கு 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி திரண்டு வந்த மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி முகப்பு வாயிலை மூடினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பாய் தலையணைகளோடு வந்த மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர் மாற்றுத்திறனாளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை மனுக்களை பெற்றார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகள் கொண்ட மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இதேபோல் மதுரை, விருதுநகர், தேனி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் முழு ஊதியத்தோடு பணி வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கும் குடும்ப அட்டை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுக்களை வழங்கினர்.